இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ட் பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாருக்குமே வந்து தெரியும், நேத்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கிராண்ட் ஓப்பனிங்கா பிக் பாஸ் சீசன் 7 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் எல்லாருமே வந்து கண்டஸ்டன்ட்டும் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அண்ட் டாஸ்க்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் எல்லாமே. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு ரெண்டுமே வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒன்னு வந்து பெருசா, இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்போ 18 பேர் போயிருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் அவர்கள். இவங்களும் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, காமெடியன். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா பூர்ணிமா ரவி. இவங்க யூடியூபர், ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான யூடியூபர் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய ஷோஸ்லயும் வந்து கலந்துருக்கிறாங்க. அடுத்ததா ரவீனா தாதா. இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், நிறைய சீரியல்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி இந்த மாதிரி நிறைய ஷோல வந்து நடிச்சிருக்கிறாங்க. சோசியல் மீடியால ரொம்பவுமே ஆக்டிவா இருக்கிற ஒருத்தர். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி. இவங்க கவினோட ஃப்ரெண்டு. கவின் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் ஷோல வந்து இருந்திருந்தாரு, அதுல ரொம்பவுமே ஃபேமஸ். அவரோட ஃப்ரெண்டு தான் இவரு. அண்ட் இவரும் வந்து பாத்தீங்கன்னா கதை எழுதுறது, ரைட்டர் அண்ட் டைரக்டருக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிக்சன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேப்பர். இவங்க வந்து நிறைய படங்கள்ல வந்து பாத்திருக்கலாம் சைட் கேரக்டர்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா வினுஷா தேவி. இவங்க வந்து சீரியல்ல நடிச்சிருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே வந்து தெரியும், பாரதி கண்ணம்மாவில வந்து ரொம்பவுமே ஃபேமஸ். அடுத்ததா மணிச்சந்திரா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டான்சர் அண்ட் ரவீனாவோட லவர் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அண்ட் அக்ஷயா உதயகுமார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னும் வந்து, மலையாள பொண்ணு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜோவிகா. இவங்க எல்லாருக்குமே தெரியும், வனிதாவோட பொண்ணு, டாட்டர். இவங்களுக்காக ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததா ஐஷு. இவங்க வந்து அமீர் பாவனி, இவங்களோட ரெக்கமெண்ட்ல அமீரோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அண்ட் போட்டோஸும் வந்து நிறைய இருக்கு சோசியல் மீடியால. அடுத்ததா பாத்தீங்கன்னா விஷ்ணு விஜய். இவங்க வந்து சீரியல், நிறைய சீரியல்ல வந்து பாத்திருப்பீங்க, ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒருத்தர். அடுத்ததா மாயா கிருஷ்ணன். இவங்க வந்து விக்ரம் மூவில ஒரு பிஜிஎம், எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் சோசியல் மீடியாலும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற ஒருத்தங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சரவணா விக்ரம். இவங்க வந்து சீரியல்ல இருக்கிறவங்க, பாண்டியன் ஸ்டோர் நாடகத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா யோகேந்திரா வாசுதேவன். இவங்க வந்து சிங்கர், எல்லாருக்குமே வந்து தெரியும். அடுத்ததா விசித்ரா. இவங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும், குக் வித் கோமாளி அண்ட் பழைய படங்களும் நிறைய வந்து நடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா பாவா செல்லதுரை. இவங்க வந்து ரைட்டர், இவங்களை வந்து பழைய படங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பார்த்துருக்கலாம். அடுத்ததா அனன்யாரியோ. இவங்க வந்து மாடல், ரொம்பவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே. அடுத்ததா விஜய். இவங்க வந்து டான்சர், நம்ம விஜய் சாரோட நிறைய பாடல்களில் சைடில் வந்து டான்ஸ் ஆடுறவங்க, ஒரு நல்ல டான்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க 18 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்கிறாங்க. எடுத்த உடனே டாஸ்க்கும் வந்து நிறையவே நடந்துச்சு, நிறையனா அந்த லீடர்ஷிப்கான ஒரு டாஸ்க்கும் வந்து நடந்துச்சு, ரொம்பவுமே நல்ல முறையில் போயிட்டு இருக்குது, பார்க்கலாம்.